முக்கிய செய்திகள். 1 கோடி பெண்களுக்கு தலா 1000. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று முறைப்படி தொடங்கி வைக்கிறார். கடந்த 2021 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக வெளியிடப்பட்ட திமுக தேர்தல் அறிக்கையின் கடைசி பக்கத்தில், தமிழ்நாட்டில் உள்ள குடும்பத் தலைவிகள் அனைவருக்கும் மாதந்தோறும் 1000 உரிமைத் தொகை வழங்குவோம் என்று அறிவிக்கப்பட்டது. அந்த தேர்தலில் திமுக வெற்றி பெற்று தமிழகத்தில் ஆட்சி அமைத்த நிலையில் பல்வேறு அறிவிப்புகள் நடைமுறைக்கு வந்தாலும் குடும்பத் தலைவிகளுக்கு 1000 உதவித்தொகை வழங்கும் திட்டம் அந்த பட்டியலில் இடம்பெறாமலேயே இருந்து வந்தது. இந்த நிலையில் தமிழக சட்டசபை தாக்கல் செய்யப்பட்ட 2023-24 பட்ஜெட்டில் குடும்பத் தலைவிகளுக்கும் மாதந்தோறும் 1000 உரிமைத்தொகை வழங்கும் திட்டம் 7000 கோடி நிதி ஒதுக்கப்பட்டது. இந்த திட்டம் அண்ணா பிறந்தநாளான செப்டம்பர் 15 இன்று தொடங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. இந்த திட்டத்துக்காக பெண்கள் விண்ணப்பிக்கும் முகாமை கடந்த ஜூலை 24 தருமபுரி மாவட்டம் தொப்பூர் அரசு மேல்நிலைப்பள்ளியில் நடைபெற்ற விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். இதற்காக தமிழகம் முழுவதும் 35,925 முகாம்கள் நடத்தப்பட்டன. இந்த பணியில் 68,190 தன்னார்வலர்கள் ஈடுபடுத்தப்பட்டனர். முதலமைச்சர் தொடங்கி வைக்கிறார். கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துக்காக விரிவான வழிகாட்டு நெறிமுறைகளையும் அரசு வெளியிட்டது. இந்த திட்டத்தில் சேர 1,63,00,000 பெண்கள் விண்ணப்பித்தனர். இதில் தகுதி இல்லாத சுமார் 56,50,000 மனுக்கள் நிராகரிக்கப்பட்டன. இறுதியாக தகுதி வாய்ந்த 1,06,55,000 மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டன. இந்த நிலையில் அண்ணா பிறந்த காஞ்சிபுரத்தில் உள்ள பச்சையப்பன் ஆண்கள் கல்லூரி மைதானத்தில் இன்று வெள்ளிக்கிழமை காலை 10 நடைபெறும் விழாவில் குடும்பத் தலைவிகள் ஆவலுடன் எதிர்பார்த்த 1000 உரிமைத்தொகை வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முறைப்படி தொடங்கி வைக்கிறார். பிற மாவட்டங்களில் அந்தந்த மாவட்ட அமைச்சர்கள் தொடங்கி வைக்கிறார்கள். முன்கூட்டியே வரவு வைக்கப்பட்ட 1000 தகுதி வாய்ந்த குடும்பத் தலைவிகளின் வங்கிக் கணக்குகளுக்கு ஏற்கனவே 1 ரூபாய் அனுப்பி சோதனை செய்யப்பட்டது. இந்த நிலையில் நேற்று முதலே பலரது வங்கிக் கணக்குகளில் 1000 வரவு வைக்கப்பட்டது. இது அந்த பெண்களுக்கு இன்ப அதிர்ச்சியாக இருந்தது. ஆனால் உடனடியாக வங்கிக் கணக்கிலிருந்து பணத்தை எடுக்க முடியவில்லை. இன்றுதான் அந்த பணத்தை எடுக்க முடியும். இன்று காலை 10 அனைத்து பயணிகளுக்கும் வழங்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் நிராகரிக்கப்பட்ட மனுதாரர்கள் மீண்டும் விண்ணப்பிக்க வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. ஆவண சரிபார்ப்பில் தகுதியான பயனாளியாக இருந்தால் அவர்களும் 1000 ரூபாய் மகளிர் தொகை வழங்கும் திட்டத்தில் சேர்த்து கொள்ளப்படுவார்கள். ஏற்கனவே 6,55,000 பயனாளிகள் அதிகரித்துள்ள நிலையில் அது மேலும் அதிகரிக்கும் என்று தெரிகிறது. அதை பொறுத்து அரசு கூடுதலும் நிதியை ஒதுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இதே போல வீடியோஸ் நம்மளோட சேனலில் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே ஒரு பெல் ஐக்கான் அழுத்தி அள்ள கொடுக்குங்க.